டிடிஎஃப் வாசன் அரெஸ்டட். மீண்டும் மீண்டுமா டிடிஎஃப் வாசனை வந்து கைது பண்ணுவாங்க, மீண்டும் மீண்டுமான்னு கேட்கும்போது அவர் வந்து மீண்டும் மீண்டும் சில தவறுகளை வந்து செய்யறதால தான் அவர் வந்து திருப்பியும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து கார் ஓட்டும்போது தன்னுடைய மொபைல் போனை எடுத்து போன் பேசியிருக்காரு. ஸோ அதனால போலீஸ் வந்து அவர் மேல வந்து கைது நடவடிக்கை என்பது எடுத்திருக்கு. சில இடத்தின்படி அவர் மேல வந்து கைது நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காங்க, மதுரை கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல அவருக்கு வந்து சில நிபந்தனைகள் முன் வச்சு அவருக்கு வந்து இப்ப ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ லேட்டஸ்டா சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் ஹேட்ரட் ஆகும், ஒரு பக்கம் சப்போர்ட்டிவாகவும் நிறைய வீடியோக்கள் என்பது பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சில பேர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது போன்ற தவறுகளை வந்து வேற யாரும் பண்றது இல்லையா, ஒரு சமூகத்துல ஒரு சோசியல் மீடியால ஒரு நபர் வந்து ரொம்ப ஃபேமா இருக்காருன்னா ஸோ அவரை போட்டு வச்சு செய்வீங்களா, ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்றீங்க, இந்த மாதிரியான தவறுக்கு வந்து ஒரு ஃபைன் போட்டு அந்த விஷயத்தை வந்து முடிச்சிருக்கலாம், அவரை வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு குற்றம் செய்தது போல அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இதே மாதிரியான காட்சிகளை சினிமாவில கூட தான் பண்றாங்க. சினிமாவை வந்து எத்தனை நபர்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதை வந்து முன்னுதாரணமா எடுத்துக்க மாட்டாங்களா? ஸோ அப்போ அந்த சினிமாவுக்கு மேல வந்து நீங்க என்ன வந்து ஆக்ஷன் எடுத்தீங்க? ஸோ அது போன்ற தவறுகளான காட்சிகள் வரும்போது ஸோ மக்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து திணிக்கும் போது அப்போ எங்க போச்சு இந்த சட்டம் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுட்டு வராங்க சோசியல் மீடியா. இந்த நிலையில் டிடிஎஃப் வாசனை கைது பண்ணி கொண்டு போகும்போது அவர் வந்து சில வார்த்தைகள் வந்து பிரஸுக்கு முன்னாடி வந்து கத்தி பேசியிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, யாரோட உயிருக்கு வந்து நான் பங்கம் விளைவிச்சிட்டேன், என்ன பார்த்துதான் மக்கள் வந்து கெட்டு போறாங்களா, அதாவது பூனேல போர்ஷ் கார் எடுத்துக்கிட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல ரெண்டு பேருடைய உயிரை கொன்னவனுக்கு பெயில், வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சில விஷயங்களை வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாரு சமூக ஊடகங்கள் முன்னாடி. ஸோ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னவென்றால், அதாவது அவர் அந்த மாதிரி டிரைவ் பண்ணிக்கிட்டே போன் பேசுனது கண்டிப்பா ஒரு தப்பு தான். ஏன்னா அவர் வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வச்சிருக்காரு. ஸோ அவரை பார்த்து செயல்படக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கார் ஓட்டும் போது மொபைல் போன் வந்து யூஸ் பண்றது இது போன்ற விஷயங்கள் வந்து விபத்துக்கு வந்து நேரிடுங்க. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். வந்து ஒரு தண்டனை கொடுத்தது கரெக்ட் தான், ஆனா உச்சபட்ச தண்டனை கொடுக்காம அது வந்து ஒரு ஃபைன் போட்டோ இல்ல இது போல பண்ணாதப்பா அப்படின்ட்டு ஒரு அறிவுரை கூறி இந்த விஷயத்தை வந்து முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போனது அந்த பையனோட மனசு ரொம்ப பாதிக்கப்படும் இல்லையா. அதே சமயம் அந்த பையனுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் என்பது நேரிட்டது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பையன் சொல்றான், நான் வந்து அன்கான்சியஸா இருக்கும்போது தான் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தான். ஸோ அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பெருசாச்சு, அதுக்கேற்ப வர அந்த பையனுடைய லைசன்ஸை வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனையிலையும் அந்த பையன் வந்து தொடர்ந்து வந்து சிக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த பையனும் தெரிஞ்சுக்கணும், என்னடா நம்மளை போட்டு இப்படி பண்ணுறாங்களே, ஸோ நம்ம மேலே தவறு இருக்கு, நம்ம வந்து இன்னுமையாச்சும் கரெக்டாக நடந்துப்போம் அப்படின்ட்டு அவருக்கும் ஒரு சிந்தனை என்பது தோன்ற வேண்டும். இந்த நிலையில் ஒரு சில வீடியோக்கள்லையும் ஒரு சில கமெண்ட் செக்ஷன்லையும் நான் போய் பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது என்ன தெரியுமா, அதாவது சட்டத்தில் இருக்கவங்க சரியில்லை, சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பதவியில் இருக்கவங்க சரியில்லை, ஸோ அவங்க வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சட்டத்தை அப்படின்ட்டு தரகுறவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சட்டத்தை வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ணல. ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயமும் நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தையே எடுத்துக்கலாமே, அதாவது டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர், அவர் என்ன செயல் செஞ்சாலும் வெளியே வந்து அதிகமாக தெரியும். ஸோ இந்த மாதிரியான நிலையில் போலீஸ் வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டில் யாரோ ஒரு நபர் வந்து கார்ல போன் பேசிட்டே வராரு, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஸோ அப்போ அந்த தனி நபர் வந்து என்ன கேட்பாரு போலீஸ் கிட்ட, அன்னைக்கு டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து போன் பேசினாரு, அவரை வந்து விட்டுட்டீங்க, இன்னைக்கு நான் வந்து போன் பேசிட்டு வரேன், என்ன வந்து பிடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் என்பது இங்கு ஏற்படும். ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த பதவியிலையா இருக்கட்டும், ஸோ அவங்க ஒரு தவறு செய்யறாங்கன்னா அது தவறு. டிடிஎஃப் வாசனை பற்றி என்னுடைய பர்சனலா இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் என்னவென்றால், அவர் வந்து பேசிக்காவே ஒரு நல்ல பையன், திமுறலாம் பேச மாட்டாரு, நல்ல ஒழுங்கா தான் பேசுவாரு. ஸோ ஆக்சுவலாக ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வீலிங் பண்ணாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதனால அவருடைய லைசன்ஸ் எல்லாம் 10 இயர்ஸ்க்கு வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ அது நடந்து இப்போ தாங்க கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இந்த நிலையில் அவர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சமூகத்தில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர், நம்மளை வந்து நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு தனி கெத்து இல்லையா, நிறைய பேர் வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கிறது வந்து அவருடைய லேசினஸ் என்று தான் இங்கே சொல்ல முடியும். எனிவே காய்ஸ், இந்த மாதிரி டிரைவிங் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் பஞ்சாயத்தால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடக்குது தெரியுமா? பூனேல இப்போ ரீசெண்டாக ஒரு 17 வயசு பையன் ட்ரங்க் அண்ட் டிரைவில் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மேலே வந்து அந்த போர்ஷ் காரை விட்டு ஏற்றிருக்கான். ஸோ அதில் வந்து தூக்கி வீசப்பட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸில் வந்து எப்படியெல்லாம் அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு, அதில் வந்து அந்த பையனுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பேராகிராஃப் வந்து அந்த பையன் வந்து எழுதணும், சமயம் போலீஸ் கூட போயிட்டு ஒர்க் பண்ணணுமான்ட்டு அந்த தண்டனைகள்லாம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இது என்னடா அடேங்கப்பா தண்டனையாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து மலைச்சிக்கோ. இந்த கேஸில் வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயமாக வெளியே வந்து அம்பலப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டிரைவிங்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம், அதில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செயல்படணுன்றது நம்ம கையில் தான் இருக்கு. எனவே நண்பர்களே, இந்த சம்பவத்தை பற்றின கருத்துக்களை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.